ட்ரையலை நீங்க புரிஞ்சுக்கும் போது அதற்கான ஆசீர்வாதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில வருது. அடுத்த வரி, அந்த சாயலே, அந்த சாயலை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு உதவி செய்கிறது. உங்களுடைய சாயலை குறித்த அறிவு உங்களுக்கு கடந்து வருவதாக. நான் உங்க எல்லாரும் எப்படி பார்க்குறேன்னா, நீ எல்லாரும் தேவனுடைய வித்தாக தான் இருக்கிறீங்க. ஆனால் சிலர் அதை புரிஞ்சிருக்கிறீங்க, சிலர் அதை புரியாமல் இருக்கிறீங்க. அவ்வளோதான் மேட்ரு. நல்லா பாருங்கள், ஜெர்மன் ஷெப்பர்டு, ஒரு 10 ஜெர்மன் ஷெப்பர்டை ஒரிஜினல் ப்ரீடை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 10 என்னதான் ஜெர்மன் ஷெப்பர்டு தான். அதுக்குள்ளே உங்களுடைய எல்லா கமாண்ட்ஸுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, அந்த ஒபே பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவு லேபரடார் நிறையா 2-3 நாய்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த நாய்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் நாட்டு நாயை அதுக்கும் இருக்குது, அதுக்கு வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்போ இதுக்கு வந்து ஒரு 20 நாய் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஒரு 10 நாயை ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10 நாய்க்கு தான் யார் அப்படின்னு தெரியும். இன்னொரு 10 நாய்க்கு உயர் ஜாதியாக இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யாது, புரிஞ்சுக்க தெரியாது. புரிந்து கொள்ள தெரியவில்லை என்பதனால் அது ஹைபிரிட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது சொன்னதெல்லாம் நடக்குது கூட இருக்குன்றனால இது ஹைபிரிட்ன்ற அர்த்தம் கிடையாது. இது ரெண்டுமே புரிந்து கொள்ளுதல் தான் வித்தியாசப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்துவின் வித்தை உடையவனாகத்தான் இருக்கிறான். அவனுக்குள்ள தேவனுடைய வித்து என்ன செய்கிறது, இருக்கிறது. யார் யார் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, உங்க எல்லாருக்குள்ளேயும் அவருடைய வித்து இருக்கு. ஆமேன், ஆமேன். ஆனால் அந்த சாயலை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனிங்க, அந்த சாயலை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அதற்கான ஆசீர்வாதங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருது. அடுத்த வரி, அந்த சாயலே, அந்த சாயலை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு உதவி செய்கிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த வித்துட்ட ஒரு கேரக்டர் என்னன்னா, நீங்க யாருன்றத புரிஞ்சுக்கக்கூடிய வேலையும் அந்த வித்து தான் செய்யுது. ரெண்டு நாலேஜ் இருக்கு, ஒன்னு உள்ள இருந்து வர நாலேஜ், இன்னொன்னு வெளியேந்து வர நாலேஜ். சமீபத்தில் கொஞ்சம் புக்கை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன், கத்த சொன்ன கொஞ்சம் மூடி வை, இல்லை கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க, நோட்ஸ் நான் தரேன் எடுத்துக்க, நோட்ஸை உள்ளேருந்து எடு, கத்த சொன்ன நோட்ஸை உள்ளேருந்து எடு. அப்போ நான் வந்து நாலேஜை ரெண்டாக பிரிக்கிறேன், ஒன்று வெளியிருந்து வர நாலேஜ், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், நாலேஜ் எங்கேருந்து வருது, வெளியிருந்து வருது. தேவ சமூகத்தில் அமர்றோம், நாலேஜ் எங்கேருந்து வருது, உள்ளேருந்து வருது. எல்லாமே உள்ளேருந்து தான் வருது. கத்தர் சொன்னார் வெளியிலேருந்து வருதுன்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வெளியிலேருந்து வருதுன்னு ஒரு புக் எடுத்து வைக்கிறீங்களே, இதெல்லாம் எங்கேருந்து தான் வந்துச்சு, உள்ளேருந்து தான் வந்துச்சு. நீ மெடிக்கல் சயின்ஸை பற்றி புக்கு, கெமிஸ்ட்ரி புக்கு, பயாலஜி புக்கு, ஜியாகிரபி புக்கு, எல்லா புக்குமே வெளியிலேருந்து உள்ள போதில் இந்த புக்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு. நமக்கு ஒருத்தன் புக்கு எழுதுனா, முத முத புக்கே இல்லாமல் இருந்தவன் ஒருத்தன் இந்த புக்கை எங்கேருந்து எழுதுனா, உள்ளே இருந்து அவனுக்கு வந்து. இங்கே வெளியிலேருந்து உள்ள போதில் சார், இது வழியா? ஆனால் இது எங்கேருந்தா வந்துச்சு, உள்ளேருந்தான் வெளியே வந்துச்சு. தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு உள்ளே இருக்கிறது வெளியே வந்து, இப்போ வெளியே இருக்கிறது உள்ள போகுது.